ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது பீஸா, பிரெட் பீஸா எப்படி ஏர் ஃப்ரையரில் பண்ணுறது அப்படின்னு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏர் ஃப்ரையரோட ட்ரே எடுத்துக்கோங்க, அதில் ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் வச்சுக்கோங்க. இது என்னோடய ஹோம்மேட் பிரெட், இது ஒரு பேக்கரியில் கிடைக்கிற பிரெட்டு மாதிரியே இருக்கும். இதோட லிங்க் வந்து கீழே ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். மேலே பீஸா சாஸ், பாஸ்தா சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் ஏதாவது ஒன்று ஜெனரஸ் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு எந்த டாப்பிங் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சீஸ் அண்ட் கார்ன் பீஸா தான் பண்ணுறேன். ஸோ மேலே வந்து மோசரலா சீஸை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு ஸ்வீட் கார்ன் வந்து போட்டுட்டேன். நீங்க வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், சிக்கன், பன்னீர், மஷ்ரூம் எது வேணாலும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம், உங்க இஷ்டம் தான். அதுக்கப்புறமா சீசனிங்க்கு ஆரிகானோ, ரெட் சில்லி ஃபிளேக்ஸை போட்டு நம்ம வந்து பேக் பண்ண போறோம். அகாரோ ஏர் ஃப்ரையர் தான் நான் யூஸ் பண்றேன். ஏர் ஃப்ரையர் ஆல்ரெடி 200 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 5-10 நிமிஷம் போல ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதாவது ஆல்ரெடி ஆன் பண்ணி ஹீட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரீ ஹீட் பண்ண ஏர் ஃப்ரையர்ல நம்மளோட பிரெட் பீஸா ட்ரேயை வந்து உள்ள வச்சு 5 நிமிஷம் நீங்க வந்து பேக் பண்ணி எடுக்க போறீங்க. இந்த பிரெட் ஆல்ரெடி குக் ஆன பிரெட் தான், அதனால வந்து உங்களுக்கு வந்து நான் சீஸ் மட்டும் மெல்ட் ஆனா போதும். ஓகே, ஸோ நான் யூஸ் பண்றது அகாரோ ஏர் ஃப்ரையர். இதோட லிங்க் வந்து நான் கீழே ப்ரொவைட் பண்றேன். இதுல நீங்க பேக்கிங்ல இருந்து கிரில்லிங் வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சீஸ் மெல்ட் ஆனோடனே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளவுதான் நம்மளோட பீஸா ரெடி. இதே பீஸாவை தவால எப்படி பண்றது அப்படிங்கறது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதுல மறக்காம செக் பண்ணுங்க.